டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்ஜினியரிங் ஆன்லைன் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்து அசல் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் நடத்தப்படும் இன்ஜினியரிங் ஆன்லைன் கலந்தாய்வு 2019-2020 ஆண்டுக்கான இந்த கலந்தாய்வில் 1.33 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இவர்களுக்கு கடந்த June 7 முதல் June 13 வரை நடத்தப்பட்ட அசல் சான்றிதழ் சரிபார்ப்பில் 104,000 பேர் பங்கு பெற்றனர். இவர்களுக்கான ரேங்கிங் பட்டியலை சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக வளாகத்தில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட உள்ளார். பட்டியல் வெளியிடப்பட்ட உடன் மாணவ மாணவியர்கள் இணையதளம் மூலமாக அவர்களுடைய தரவரிசை பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பிஇ தரவரிசை பட்டியலை மாணவர்கள் பார்வையிட்டு ஏதேனும் குறைபாடுகள் அல்லது சந்தேகங்களை தெரிவிக்க 4 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட உள்ளது. புகார்கள் ஏதேனும் இருப்பின் 0-4-2-2-3-5-1-0-1-4-2-2-3-5-1-0-1-5 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவ மாணவியர்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் June 25 சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கப்பட உள்ளது. முதல் நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும், June 27 முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கும், June 28 விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்குமான கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. பிளஸ் டூ தொழில் பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு June 26 தொடங்கி June 28 வரை தரமணி மத்திய பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு பின்னர் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு June 3 தொடங்கப்பட உள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.